Hi friends, political parties and welfare schemes for various section of people la nama part 2 session paakaporom. Indha topic vandu ungalku unit 9 la political parties and welfare schemes for various section of people nu kuduthirukanga. Idhula nama 8 question paper eduthirukkom. Adula vandu indha 3 question paper la irundha mattum dhaan indha topic la question ketirukanga. So nama in the topic oda part 1 video la model question paper la 5 question paathutom. Indha video la vandu adula irundhu or question and இந்த ஆர்க்கியாலஜிக்கல் ஆபீசர்ல இருந்து 1 क्वेश्चन, வெட்னரி அசிஸ்டன்ட்ல இருந்து 1 क्वेश्चन, அப்புறம் சில இம்பார்ட்டன்ட்டான ஸ்கீம்ஸ் தான் பாப்போம். இதல வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல இந்த 2 क्वेश्चंस கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்துறலாம். இதல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் எப்ப கொண்டு வந்தாங்க, எந்த கவர்மெண்ட், இந்த நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். பட் எந்த கவர்மெண்ட் எப்ப கொண்டு வந்தாங்க பார்க்கல. சோ இது வந்து நான் நெட்ல சர்ச் பண்ண எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து ஆன்சர் சொல்லலாம். Next one, any 3 schemes introduced by Mr. Karunanidhi. So first one, Kalaignar Kapita Thittam என்றது 2009 ல கொண்டு வந்திருக்காரு. இது வந்து life insurance to the whole family. Next, Nalamana Tamilagam scheme. இது வந்து இந்த non communicable diseases, அதாவது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத diseases, அத வந்து prevent பண்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காரு. Next is Samathuvapuram. இது வந்து 1998 ல லான்ச் பண்ணிருக்காரு. இது பெரியா ரோட டாக்ஸ் படிதான். சோ சோஷியல் ஈக்வாலிட்டியை ப்ரோமோட் பண்ணனும்ன்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காரு. சோ மாடல் क्वेश्चन பேப்பர்ல 6th क्वेश्चनனா இந்த क्वेश्चन இருக்கு. Which chief minister introduced the midday meal scheme in independent India? அதாவது இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து எந்த முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். Nutritious meal scheme na MGR, idhe midday meal scheme na vandu Kamaraj. So inga vandu words kuduthirukanga parunga, independent India. So 1947 ku appuram na Kamaraj vandu chief minister varuvaru. Idhe vandu in India abbidan ketanga justice party period la idha vandu kondu vandirukanga. So 1925 la da. So school la ulla children ku da saapadu tharanumnradha first kondu vandadhu yarum pathina justice party period la. இதில் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணது யாருன்னா காமராஜ். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் எல்லாருமே வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்க்கியாலஜிக்கல் ஆஃபீஸர். இதுவும் 2020 தான் நடந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். டு ஹெல்ப் ஃபினான்ஷியலி ருபீஸ் டேஷ் ஃபார் த ஆர்ஃபன் கேர்ள்ஸ் ஃபார் தர் மேரேஜ். அன்னை தெரேசா நினைவு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் பை Social Welfare and Nutritious Meal Program Department. இந்த மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்லே ஒவ்வொரு விதமான கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு லீடர்ஸ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்ஃபன் கேர்ள்ஸோட மேரேஜ் அசிஸ்டன்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அன்னை தெரேசாவோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபினான்ஷியல் வந்து எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இல்லைனாலே 25,000 தராங்க. ப்ளஸ் 4 கிராம் கோல்டும் திருமங்கல்யம்காக தராங்க. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு இது பார்த்திங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி ஹோல்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 ப்ளஸ் 4 கிராம் கோல்டு வந்து தராங்க. அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து கண்டிப்பாக 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா மேரேஜ் ஏஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து எபோவ் 18 இருக்கணும். அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆர்ஃபன்ஸாக இருக்கணும். ஸோ இதில் வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லைனா கூட 25,000 அண்ட் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு 50,000 தராங்க. பட் இங்கே ஆன்சரில் வந்து 15,000 தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கொஸ்டினில் வந்து சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட் அவங்களால தரப்போகிற அமௌண்ட்டு தான் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்க. நான் நெட்டில் ஒரு 2 to 3 வெப்சைட் சர்ச் பண்ணதில் இது தான் கொடுத்துருக்காங்க, 25,000 அண்ட் 50,000 தான். பட் ஆன்சரில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த டிபார்ட்மெண்ட் மூலம் தரப்போகிற அமௌண்ட் வந்து 15,000ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான். பட் நீங்கள் வந்து ஃபைனலாக அந்த 25,000 50,000ன்றதை வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த டிபார்ட்மெண்ட் மூலம் தரப்படுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னுன்றதை ஒரு தடவை செக் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெட்னரி அசிஸ்டன்ட் சர்ஜியன். இதுவும் வந்து 2020 தான் நடந்திருக்கு. ஸோ இதில் பாருங்கள், ஹவு மச் ஆஃப் கோல்டு ஃபார் மாங்கல்யம் ஆஃப் அன்மேரிட் புவர் விமன் டிஸ்ட்ரிபியூட்டட் அட் ப்ரெசன்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். இதிலே எந்த ஒரு ஸ்கீம் நேமோ ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல அதாவது அன்னை தெரேசா முத்துலட்சுமி ரெட்டி மூவலூர் ஒரு ராமாமிர்தம் தர்மம்பால் இந்த மாதிரி எந்த ஒரு நேமும் மென்ஷன் பண்ணல அதனால திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க சோ எல்லா ஸ்கீம்லயுமே நம்ம பார்த்த வரைக்கும் 4 கிராம் கோல்ட் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதல வந்து ஜெயலலிதா மேடம் பீரியட்ல தாலிக்கு தங்கம் திட்டம் ஸ்கீம் அப்படினு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க சோ தாலிக்கேனே இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதல வந்து ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க 5th பாஸ் பண்ணவங்க 10th பாஸ் 12th பாஸ் அதல வந்து 5th and 10th பாஸ் பண்ணவங்களுக்கு 8 கிராம் + 25000 தராங்க 12th பாஸ் பண்ணவங்களுக்கு 4 கிராம் + 25000 அதே கிராஜுவேட்ஸ் ஆனவங்க 4 கிராம் + 50000 சோ ஜெனரலா பாருங்க இந்த 12th பாஸ் அப்படினா அதுக்கு மேல இருந்தாலே 4 கிராம்ஸ் தான் தராங்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா அவங்க 12th பாஸ் ஆனா 25000 டிகிரி ஹோல்டரா இருந்தா 50000 मोस्टली எல்லா ஸ்கீம்லயும் இதுதான் அப்ளிகபிள் இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா எக்ஸெப்ஷனலா பாத்தீங்கன்னா 5th and 10th பாஸ் பண்ணவங்களுக்கு 8 கிராம்ஸ் and 25000 தராங்க சோ இந்த ஸ்கீம் வந்து 2011ல வந்து கொண்டு வந்திருக்காங்க இதல வந்து ஓவராலா இந்த 8 क्वेश्चंस நம்ம வந்து பார்த்துட்டோம் இதுக்கு அப்புறம் இருக்கிற क्वेश्चन பேப்பர்ல அந்த அளவுக்கு இந்த ஸ்கீம் சம்பந்தமா கவர் பண்ணல அதாவது ஸ்கீம் சம்பந்தமா கொடுத்திருக்காங்க பட் தமிழ்நாடு ஸ்கீம் சம்பந்தமா ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல சோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா women related ஆன ஸ்கீம்ஸ் and important ஆன ஸ்கீம்ஸும் கூட இதல ஸ்கீம் மட்டும் இல்லாம சில டிபார்ட்மென்ட் and கமிஷனும் ஆட் பண்ணிருக்கோம் First one, Swadhar Scheme. Swadhar Scheme என்றது எதுக்காக பாத்தீங்கன்னா the widows and deserted women. கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஃபுட், ஷெல்டர், எல்லா அதாவது ஹாஸ்டல் வசதி இதெல்லாம் செஞ்சு தரது தான் பாத்தீங்கன்னா Swadhar Scheme. இது வந்து 2002ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் sterilization program 1956. அதாவது family planning program வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இம்ப்ளிமென்ட் பண்ணனும்ன்றது இந்த ஸ்கீமோட டார்கெட். சோ பர்த் ரேட்டை கண்ட்ரோல் பண்றது தான் Next பாருங்க Women Welfare Department என்றது 1947 Independence கடச்ச அப்பவே கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல and விமனுக்கான ஒரு கமிஷன் என்றது 1992 ல கொண்டு வந்திருக்காங்க Next one step என்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன ஸ்கீம் விமனுக்கான இந்த employment opportunity தரதுக்காக 1986 ல கொண்டு வந்திருக்காங்க Next one இந்த old aged people காக சில ஸ்கீம்ஸ் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு நேமா கொண்டு வந்திருக்காங்க and ஒவ்வொரு கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணியும் கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து old age pension scheme என்றது 1962 ல சோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து 200 ரூபீஸ் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க and அவங்களுக்கு தேவையான ஃபுட் அப்புறம் Dress இதெல்லாம் வந்து ஃப்ரீயாவே தந்திருக்காங்க நெக்ஸ்ட் physically handicapped pension scheme இது வந்து 1974 ல சோ இந்த ஸ்கீம்ஸ் ஓட இந்த years தான் வந்து ரொம்ப முக்கியம் இதல வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஏத்த மாதிரி அந்த இயர் வந்து பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் destitute widows pension 1975 destitute agricultural labor pension 1981 destitute deserted wife pension 1986 இத வந்து நீங்க வந்து OPW add அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சோ அப்படி ஞாபகம் வச்சிட்டு இந்த இயர் மட்டும் பாத்துக்கோங்க 62 74 75 81 and 86 and finally உங்களுக்கான क्वेश्चन recent 3 schemes of Tamil Nadu government for school children so இது வந்து நீங்க current affairs ல படிச்சிருப்பீங்க any 3 schemes வந்து நீங்க சொல்லலாம் school children காக என்ன பண்றாங்கன்னு இதோட ஆன்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாவது ஒரு டாபிக் வந்து நம்ம unit 9 ல இருந்து எடுக்கலாம் PDF description download பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க friends க்கு ஷேர் பண்ணுங்க thank you